மயிலாடுதுறை மாவட்டத்தில் கேப்சூல் முறையில் நெல் சாகுபடி செய்து விவசாயி ஒருவர் நவீன விவசாயத்திற்கு வித்திட்டுள்ளார். மாத்திரை வடிவில் விதையுடன் உரமும் கலந்து சிக்கனத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்ற குரலில் உள்ள உன்னதத்தை உணர்ந்த விவசாயி ஒருவர் பட்டங்கள் பல பெற்றும் பாரம்பரிய விவசாயத்தில் நவீனத்தையும் கலந்து முத்திரை பதித்து வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மங்கை நல்லூரைச் சேர்ந்த ராஜசேகர் எம்காம் பிஎட் பட்டங்களையும் மற்றும் வேளாண்மையில் டிப்ளமோ உட்பட பட்டய படிப்புகளையும் படித்துள்ளார். 51 வயதாகும் இவர் பாரம்பரிய நெல் சாகுபடியில் ஈடுபடுவதுடன் விவசாயத்தில் புதிய உத்திகளையும் கையாண்டு வருகிறார். அந்த வரிசையில் தற்போது கேப்சூல் முறையில் குறுவை சாகுபடி செய்து வருகிறார். நான் இதில் வந்து பாரம்பரிய ரகங்கள் வந்து கருங்குருவை, கருப்பு கவுனி, சீரக சம்பா, தூய மல்லி, அறுபதாங்குருவை இந்த மாதிரி ரகங்களெல்லாம் நான் வந்து பயிரிட்டிருக்கேன். இப்போது 60 குருவை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் கேப்சூல் முறையில் நடவு பண்ணிகிட்ருக்கேன். இதற்காக கேப்சூல் மாத்திரை வடிவில் நெல் மணிகளுடன் சேர்த்து கடலை புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு உள்ளிட்டவற்றை சரியான விகிதாச்சாரத்தில் உள்ளே வைத்து நடவு செய்தார் இந்த வித்தியாச விவசாயி. நாற்றங்கால் அமைத்து நெல் பயிரிடுவதை விட கேப்சூல் முறையில் நெல் நடவு செய்வதால் நேரமும் செலவும் மிச்சமாவதாக கூறுகிறார் விவசாயி ராஜசேகர். மேலும் ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை சேமிப்பதாகவும் தெரிவிக்கிறார். இந்த 3 விதை நெல் எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம வந்து 2 விதை நெல்லும் போடலாம், 1 நெல்லும் போடலாம். இது முதல் முயற்சிங்கிறதுனால நான் 3 நெல் போட்டிருக்கேன். 3 நெல் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு வந்து 2.5 கிலோ தான் வரும் விதை நெல், நமக்கு அவ்வளோதான் தேவைப்படும். இப்போ சாதாரண முறையில் நடும்பொழுது உங்களுக்கு வந்து 1 ஏக்கருக்கு 30 கிலோ தேவைப்படும். இது நாங்கள் நேரடியாக இப்போ நடவு செய்கிறோம். இன்னொன்று அடி உரமும் அதோட சேர்த்து கொடுத்துட்றோம். ஸோ இதனுடைய செலவு வந்து நமக்கு குறைச்சலாக இருக்கும். இப்போ அந்த முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கருக்கு 25,000 ரூபா செலவாகும். இப்போ இதில் வந்து 10,000 ரூபா நமக்கு குறையுது. 15,000 ரூபாயில் நம்ம வந்து இந்த நடவை செஞ்சு முடிச்சிடலாம். கேப்சூல் முறையில் கனவுகளை மண்ணில் விதைத்து விட்டு வெற்றியை அறுவடை செய்ய காத்திருக்கும் விவசாயி ராஜசேகரின் புதுமையான இந்த முயற்சியை சக விவசாயிகள் ஆர்வத்துடன் உற்று நோக்கி வருகின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் கிருஷ்ணகுமார். நடிகர் சிவகார்த்திகேயனுக்கும் தனக்கும் இடையே எந்த